கணினிய வணக்கம். இன்று காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள். காமராஜர் ஐயா அவர்களை வாழ்த்துறதுக்கு வயதோ அனுபவமோ ஆக்கச்சிறந்த செயல்களை செஞ்சு சாதனை படைத்த ஒரு ஆளும் நான் கண்டிப்பாக இல்லை. அப்புறம் ஏன் அவரை பற்றி பேசணும்னா, அவரை பற்றி பேசும் பொழுது அவர் செய்த செயலை நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். தமிழனை நினச்சி மிக பெருமையாக இப்படி ஒரு காரியத்தை, அழிக்க முடியாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு சாதாரண ஒரு ஆளாக, ரொம்ப மிக எளிமையான ஒரு ஆள் இப்படிலாம் இருக்க முடியுமா, இப்படிலாம் இருந்திருக்காங்களா, இதை நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கும். அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றமாக, ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கு உதவியாக இருக்குன்ற எண்ணத்தில், அதை நினைவுக்கூறும் வகையில் தான் இந்த பேச்சானது இருக்கும். காலத்தால் அழிக்க முடியாத காவியங்கள், காலத்தால் தவிர்க்க முடியாத அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்த பேசிகிட்டு இருக்கும் பொழுது, கல்வின்ற வார்த்தை, கல்வின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் காமராஜர் தான். காமராஜர் வாழ்ந்த காலத்திலிருந்து இக்காலம் இன்று வரை, இன்றுள்ள சிறுவர்கள் வரை காமராஜர் பேரை கேள்விப்படாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. காமராஜர்னு கேள்வி, அந்த பேரை கேட்டாலே, அந்த வார்த்தையை கேட்டாலே கல்வின்ற ஞாபகமும் அவர் முகம் மட்டும்தான். பக்கத்து வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, சினிமாவில் நடிச்சிருந்தாலும் சரி, அவங்கள நமக்கு டக்குன்னு ஞாபகம் வராது. கல்வி தந்தை காமராஜர் தான் நமக்கு ஞாபகம் கண்டிப்பாக வரும். அவரை கடந்து, அவரை இது வரைக்கும் கடந்து தான் வந்து தான், கடந்து தான் நம்ம வந்திருப்போம். இக்காலம் வரையும் அவரை கடந்து வராமல் யாரும் இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஒன்றாவது படித்து ஸ்கூலை விட்டு வெளியே வந்தாலும் அவரோட கல்வியிலருந்தால் வெளியே வந்திருக்கோம். அவரை கடந்து வராத மனிதர்களை இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பேர் அவருக்கு வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் கல்வின்ற ஒரு ஆக்கச்சிறந்த பெருமைக்குரிய அற்புதமான பல பேரோட வாழ்க்கை முன்னேற்றம், ஒழுக்கம், பேச்சு, அறிவு, சிந்தனை, தெளிவு, இதுக்கெல்லாம் அவர் தான் காரணமாக இருக்கார். கல்வி விரிவடைஞ்சதுக்கும் அவர் தான் காரணம். இப்போ பிஸ்னஸ் காரணத்தினாலும் நிறைய பேர் பள்ளிக்கூடம் கட்டினாலும் கூட அதுக்கும் அவர் தான் ஒரு காரணம். இப்போ குழந்தை பிறந்தோடனே படிக்க வைங்க, படிக்க வைங்க, படிக்கணும், ஸ்கூலில் சேர்க்கணுன்ற எண்ணம் வரதும் எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் வரும். யாரும் படிக்க வேணாம், அனுப்ப வேணாம் நினைக்க மாட்டாங்க. குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள், 6 மாதத்தில் கூட இப்போ பள்ளிக்கூடம் ஆரம்பித்து ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அந்த ஒரு நிலைமை இந்த காலத்தில் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். அவருக்கு முன்னாடி எத்தனையோ சித்தர்கள், புத்தர்கள், ஆக்கச்சிறந்த அறிப்பாளிகள், எழுத்தாளர்கள் போன்றவர்கள் எவ்வளோ கல்வியை நமக்கு போதித்தாலும், பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும், கல்வினாலே காமராஜர் என்ற பெயரை பெற்றிருக்காரு பார்த்தீங்களா, அது யாருக்கும் கிடைக்காத ஒரு புண்ணியம், சிறப்பு, பெருமை, அது கடமைன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு சிறப்பு வந்து இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது காமராஜருக்கு மட்டும்தான் இருக்கும். அவரை பற்றி எல்லாத்துக்கும், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரை பற்றி ஒரு கதையோ சிறுகதையோ விளக்கமோ நம்ம சொல்ல தேவையில்லை. காமராஜர்னா எளிமைன்னு நமக்கு நல்லா தெரியும். அவ்வளோ எளிமையாக இருப்பார். வெகுஜன மக்கள்கிட்ட பேசக்கூடிய, அவர்களை குறைய கேட்கக்கூடிய ஒரு தலைவராகவும் இருந்தார். ரொம்ப எளிமை. இந்த கல்வியோட முக்கியத்துவத்தை அவர் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு, அவர் அன்னைக்கு செய்த அந்த காரியம் வந்து காலம் அழிய முடியாத. ஏன்னா நம்ம லைஃப்பில் எல்லாரும் படிக்கணும்னு நினைப்போம், கல்வி யாராலையும் ஒழிக்க முடியாது. கல்வி இருக்கிற வரைக்கும் காமராஜர் பேர் நிற்கும். கல்வி என்றாலும் காமராஜர் என்றாலும் ஒன்று தான்.
கல்வி அழியுமா என்ன? அழியாது. நாம் போன பிறகும் காலம் கடந்து கல்விக்கு நடந்து கொண்டே தான் இருக்கும். கல்வின்றது ஒரு கடல் மாதிரி, வானம் மாதிரி, அதை விரிந்து தான் போகும், சுருக்கவே முடியாது, பறந்து விரிந்து கிடக்கும். அதுபோல தான் அவரோட பேரும் அவரோட புகழும் என்றென்றும் கல்வி இருக்கும் வரை அவர் இருப்பார். அவரை பற்றி பேசும்போது ஒரு சந்தோஷம், அவர் பேசுகிற விதமே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தணும். என்னான்னு ஏன் செய்ய மாட்டேன்னு அவரை பேசுகிற ஒரு விதமாக இருக்கட்டும், அவர் நடந்துக்கிறதாக இருக்கட்டும், கல்வி எந்த அளவுக்கு அவர் மிகச்சிறப்பாக செஞ்சாரோ அதே போல் அவரோட உணவு திட்டம் மிக அற்புதமான, பல பேரை வாழ வச்சிட்ருக்கக்கூடிய, இன்று வரைக்கும் பசி பட்டினி உணவு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்று வரை இருக்காங்க. ஒரு வேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு, சாப்பாடு கிடைக்காம பிச்சை எடுத்துக்கிட்டு, மற்றவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த பசி கொடுமையை உணர்ந்தவர் அவர். ஸ்கூலில் சாப்பாடு போட்டு, இப்போ என்ன வேணுமோ சாப்பாடு, முட்டை போடுறாங்க, பயிர் போடுறாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து அவர் விதைச்ச வித தான் அதெல்லாம். அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையில் உதித்ததை செயல்படுத்தி காட்டினார். இன்னமும் அந்த சாப்பாட்டுக்காக தான் ஸ்கூலுக்கு போகிறவங்க இருக்காங்க. அந்த சாப்பாட்டை படித்து வளர்ந்தவங்க இன்னமும் அந்த சாப்பாட்டுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க, அந்த சாப்பாட்டை நம்பி, அந்த சாப்பாட்டை சாப்பாட்டுக்காகவே வளர்ந்துட்டுருக்காங்க நிறைய பேர். கூட சொல்லலாம், நிறைய பேர் கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பழசு மூணு நாள் வச்சு சாப்பிட்றது, அங்கே கிடைக்கிறதுங்க கிடைக்கிறத வச்சு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு மன நிறைவாக அதை நம்பி தான் ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. பல பேரோட பசியை வந்து அவர் வந்து தீர்த்திருக்காருன்னு சொல்கிறத விட, பல பேர் அன்னதானம் கொடுக்கறது, சாப்பாடு வழங்குறதுக்கெலாம் அவர் ஒரு காரணமாகவும் இருக்கார். இதெல்லாம் பேசும்பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நாமளும் முடிந்தளவுக்கு யாருக்காவது உணவு கொடுப்பது, கல்வி இலவசமாக வழங்குறது, படிப்பதற்கு ஏதேனும் ஒரு உதவி செய்கிறது, பேனா வாங்கி கொடுக்கறது, புக்கு வாங்கி கொடுக்கறது, ஃபீஸ் கட்டுறது, எதுவுமே செய்யலைனாலும் படிக்கிறதுக்கு ஒரு வழியை கட்டுறது, படிப்பு சொல்லி கொடுக்கறது, மேலும் உணவு, நம்மளால் முடிஞ்சது யாருக்காவது அவங்க பசி தீர்க்குற அளவுக்கு ஏதோ ஒன்று செஞ்சோன்னா வாழ்க்கையில் இது ஒரு கடமையாக அவர் செஞ்சார். அதனால தான் அவரை பற்றி நான் பேசுகிறேன். அதுபோல் நம்மளும் முடிஞ்சளவுக்கு அவர் செய்த செயல் கரெக்டு, சரி, அது சிறப்பு மிக்கது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அதை தொடர்ந்து பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. அவரை பேசும் பொழுது எனக்கும் இதான் தோணுது, நம்ம முடிஞ்சளவுக்கு ஏதாவது படிப்பதற்கான உதவிகளை செய்யணும். அதனால் பல பேருக்கு இவ்வளோ பெரிய மாற்றங்கள், எவ்வளோ பெரிய ஏற்றங்கள்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்திருக்கு, வருது. நம்ம வாங்கி கொடுக்குற ஒரு பேனா கூட ஒருத்தவங்க வாழ்க்கையை பெருசாக மாற்றலாம். முடிந்தளவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், கஷ்டப்படுறோம், எவ்வளோ வீண் செலவுலாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம், அதில் ஒரு செலவாக நினைக்காம ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நினச்சி ஒரு வேளை உணவு கல்விக்கு ஏதேனும் உதவி பண்ணால் அது ஆக்கச்சிறந்த ஒன்றாக இருக்கும். நன்றி. இவரை பற்றி பேசிக்கொண்டு இருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா அவர் செய்த விஷயங்கள் அப்படி, அவர் செய்த அரசியல், அவரை பேற்று அவரை பற்றி பேசிய அரசியல்வாதிகள், அவரை சுற்றி உள்ள நிகழ்வுகள், கல்வி, உணவு, போக்குவரத்து வசதி, பாலம் கட்டுறது, எவ்வளோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் முடிந்தவரை நாம் பசிக்கும் கல்விக்கும் ஏதேனும் ஒரு உதவியை நாம் முடிந்தவரை செய்வோம். நன்றி. எனக்கு தெரிந்ததை, நான் அறிந்ததை கூறினேன். நன்றி.